Hey, what's up everyone? Welcome back to Cup of Tea. புதிய நாள் புதிய வீடியோ காய்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோலையும் லாஸ்ட் வீடியோவில் மாற்றிட்டேன் காய்ஸ். ஏண்டா ஒரு பழைய வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் ஒரே மாதிரி வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ மூலமாகவே பதிலை செல்லுவோம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதாவது என்ஓசி இல்லாமல் கத்தாரில் எப்படி ஜாப் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி அட்ஸலால் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துலடி கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் இந்த கமெண்ட்ஸுக்கான கேள்விக்கு பதில் வீடியோவை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஷார்ட்டாக சொல்லிக்கோரன், என்ஓசி இல்லாமல் கத்தாரில் ஜாப் சேஞ்ச் பண்ண எழுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எழும். அது எப்படின்னு கேட்டால் அட்ஸலான்ற ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் அப்ளை பண்ணி போகணும். அது எப்படி அப்ளை பண்ணுறன்றதெல்லாம் நான் என் பழைய வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதில் வந்து இந்த கமெண்ட்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் தான் வந்து காய்ஸ், நான் கத்தாருக்கு வந்து 3 மந்த் ஆகுது, எனக்கு அட்ஸலால் போட்டு மாறிக்கொள்ளலாமா, என் கம்பெனி என்ஓசி தர மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படி நீங்கள் அதுக்கு பதில் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து 3 மாதம்ன்று சொன்னால் நீங்கள் அட்ஸலால் போட்டு மாறலாம். ஆனால் அட்ஸலால் அப்ளை பண்ணி அடுத்த ரெண்டாவது நாளே வந்து உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்பாங்க. நீங்கள் ரிசைன் பண்ணி அவங்களோட ஓனர் வந்து சைன் பண்ணின இந்த ரிசைன் லெட்டரை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி, நீங்கள் அதை அப்ளை பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்காது. நீங்கள் கரண்ட் கம்பெனியில் வேர்க் பண்ணுற கம்பெனிலேயே வேர்க் பண்ணிட்டு போகணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அடுத்த கம்பெனிக்கு மாறண்டா, என்ஓசி இல்லாட்டியும் நீங்கள் ரிசைன் பண்ண லெட்டருக்கு சிக்னேச்சர் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். நீங்கள் கத்தாருக்கு புதிய ஆளுண்டா. இதே சிச்சுவேஷனில் நீங்கள் கத்தாரில் 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு புதிய கம்பெனி ஒன்றில் 3 மாதம் வேலை செஞ்சுட்டிருக்கிறேன்டா, உங்கள்கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்டா, நீங்கள் ஏற்கனவே 2 கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு ஓப்பன் கான்ட்ராக்டில் இருக்கிற ரீசனால் நீங்கள் புதிய கம்பெனிக்கிட்ட சொல்கிற நான் மாற போகிறேன்னு சொல்லி அவங்க எந்த ரிசிக்னேஷன் லெட்டருக்கும் சிக்னேச்சர் பண்ணி தர இல்லை. இருந்தாலும் நீங்கள் புது கம்பெனியில் அட்ஸலால் அப்ளை பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த டாக்குமெண்ட்ஸும் கேட்காம சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ அடுத்த கேள்வி தான் காய்ஸ், நான் கம்பெனிக்கு தெரியாமல் இன்னொரு கம்பெனிக்கு மாறலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இயலாது. அது கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட கம்பெனிக்கு தெரியணும். அதை தெரியப்படுத்துறதுக்கான வேலையை தான் அட்ஸலா செய்யுது. அட்ஸலா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் புது கம்பெனிக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க உங்களோட ஸ்பான்சருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புவாங்க. இந்த ஆள் வந்து இந்த நேரத்திலிருந்து உங்களோட கம்பெனிலேருந்து நிற்பாங்க, அவங்க இந்த கம்பெனிக்கு ஜாயின்ட் ஆக போகிறான்னு சொல்லி. ஸோ இந்த கேப்பில் நீங்கள் கேட்பீங்க, ஏண்ட விசாவை என் இந்த கம்பெனி கேன்சல் பண்ணலாமான்ட்டு. கண்டிப்பாக கேன்சல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ரூல்ஸும் அந்த பழைய கம்பெனிக்கு இல்லை, அவங்களுக்கு கேன்சல் பண்ணே இல்லாது. அப்படியே கேன்சல் பண்ணால் கூட உங்களுக்கு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வெப்சைட்டில் இருந்து அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு தந்திக்கிறாங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்கு அப்ளை பண்ணாங்க, உங்களோட கரண்ட் கம்பெனி வந்து உங்களுக்கு என்ஓசி தர ஏலான்னு சொல்லி நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போக போகிறீங்க. அப்ளை பண்ணி கவர்மெண்ட் சைட்டில் இருந்து உங்களோட ஸ்பான்சருக்கு மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறமா உங்களோட விசா கேன்சல் பண்ணுற இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க இது மாதிரி விஷயங்கள் சொன்னால், இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வெப்சைட் மூலமாக கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிக்கிறேன், கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள். நான் இப்போ பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நான் சொல்கிற விஷயம் இல்லை, இதெல்லாம் நான் கவர்மெண்ட் லிங்க்ல இருந்து வாசிக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறது தான். இது 100% இதை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததாக சொல்கிறேன், ஹவுஸ் டிரைவர்ஸ் மாருக்கு விசா என்ஓசி இல்லாமல் சேஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டு, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு. ஸோ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கும் வேலையாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கட்டாக கொண்டிருக்கு. அது எப்படின்னு சொன்னால், உங்களோட ஸ்பான்சர் விரும்பாமல் அட்ஸலால் போட்டு அப்ளை பண்ணிடலாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஸ்பான்சர் ரிசைன் லெட்டரில் சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்பான்சர் ரிலீஸ் பேப்பர் உண்டு உங்களுக்கு தரணும். அதாவது நான் இந்த எம்ப்ளாயரை நான் கத்தாரில் வேலை தேடி போகிறதுக்கு அனுமதிக்கிறேன்ன்ற ஒரு பேப்பரை பிஆர்ஓ கேட்பாங்க. நீங்கள் புது கம்பெனிக்கு ஜாயின்ட் ஆகும்போது அதை பிஆரோட வேலை அவங்க அப்ளை பண்ணி போவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால், இதை அட்ஸலால் எப்படி அப்ளை பண்ணுறது இதெல்லாம் வந்து எம்ப்ளாயரோட வேலை இல்லை, இதெல்லாம் வந்து பிஆரோ பார்த்துக்கொள்வாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் தான் காய்ஸ், வந்து தவறி உங்களோட விசாவை நீங்கள் அப்ளை பண்ணின 1 மாதத்துள்ள கேன்சல் பண்ணினா கண்டிப்பாக கீழே இருக்கிற வெப்சைட்டுக்கு போங்க, போய்த்து கம்ப்ளைண்ட் ஒன் பண்ணுங்கள். இல்லைண்டா பயப்படாமல், டைப்பிங் சென்டர் நிறைய இருக்குது கட்டாரில். இப்போ இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹெக்யூம்னு சொல்லுவாங்க. அதில் போய்த்து கம்ப்ளைண்ட் போடுறதாகட்டும், போலீஸ் கம்ப்ளைண்ட், அரபிக்கில் டைப் பண்ணி தரதாகும், இதெல்லாம் வந்து அவங்களே செய்கிறது. அவங்களுக்கு 100-200 ரியால் அவங்களோட சர்வீஸுக்கான சார்ஜஸ் அவங்க எடுப்பாங்க. ஸோ இதை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக சொல்லணும், இதை வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால்,
நீங்கள் கத்தாருக்கு வந்து 2 மாதத்தில் ஒரு ஜாப் ஒன்று சேஞ்ச் ஆகணும், 3 மாதத்தில் ஒரு ஜாப் ஒன்று சேஞ்ச் ஆகணும்னு நினச்சா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. அதை ரிஸ்க் இல்லாமல் சேஞ்ச் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் கத்தாரில் கொஞ்சம் சீனியர் ஆகணும். சீனியர் ஆகி சேஞ்ச் ஆகுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக முடியும். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிற ரூல்ஸ் படி கத்தாரில் இருக்கிற ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரு நபர் எந்த நேரம் வேணானாலும் உங்களுக்கு புது ஜாப் ஒன்று சேஞ்ச் பண்ணி கொள்ளிடும். ஸோ இதுதான் ரூல்ஸ் கைஸ். அப்படி ரூல்ஸ்ன்றதுக்கு நீங்கள் புது ஆள்னு சொன்னால் அப்ளை பண்ணினதுக்கு அப்புறம் மாட்டில்லாத உங்களோட சில டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்க. உங்களோட புது பழைய கம்பெனியில் நீங்கள் ரிசைன் பண்ணின லெட்டர் தாங்கன்னு சொல்லி. இது மட்டும்தான் புதிய ஸ்டாஃபுக்கும் பழைய ஸ்டாஃப்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நான் சரியாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன், அவ்வளோதான் இந்த வீடியோவில் செல்லணும், முக்கியமாக செல்லணும். நீங்கள் ஒரு புது ஆளுன்னு சொன்னால் மாறும்போது மாறலாம், ஆனால் ரிசைன் பண்ணி கம்பெனிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கம்பெனி அனுமதியோடு மாறணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களோட விசா கேன்சல் பண்ணுவாங்க. அப்படியே கேன்சல் பண்ணினா கூட கீழிருக்கிற வெப்சைட்ஸ் லிங்க்ஸுக்கு போங்க, போய்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்களே கண்டிப்பாக கேன்சல் பண்ணுறதுக்கான சாத்தியம் இல்லை. அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஓனருக்கு உங்களோட விசா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ தான் பேசணும் காய்ஸ் இந்த வீடியோவில். வீடியோக்கு சரியாக நான் கேள்விக்கு பதிலாக வெளியாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திச்சோம். அது வரைக்கும் உங்களுக்கு போகிறது கப் ஆஃப் டீ ஷஃப்ராஸ்.